شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, புனிதமிக்க ரமலான் மாதத்தினுடைய தொடர் நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் ஒன்றிணைந்திருக்கிறோம். இந்த ரமலான் சம்பந்தமாகவும் நோன்பு தொடர்பாகவும் நிறைய விஷயங்களை நம்ம தொடர்ச்சியா பார்த்து வர்றோம். அந்த வகையில இன்றைய தினம் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்த நோன்பை முறிக்கக்கூடிய செயல்கள், அது சம்பந்தமான விஷயத்தை தான் இன்றைய நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறோம். இந்த நோன்பை முறிக்கிறத பத்தி நாம முக்கியமாக பேச வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. ஏன்னா நம்முடைய சமுதாய மத்தியில பாத்தீங்கன்னா, ஏகப்பட்ட தவறான நம்பிக்கைகள், எச்சிய முடிக்கிட்டா நோம்பு முடிஞ்சிடும் நினைக்கிறது, இப்ப காலில முள்ளு குத்திருச்சுன்னா ரத்தம் குத்திருச்சுன்னா நோம்பு முடிஞ்சிடும் நினைக்கக்கூடியவங்க, தலைக்கு குளிச்சா நோம்பு முடிஞ்சிடும், இப்படி எல்லாம் பல்வேறு வகையான தவறான நம்பிக்கைகள்ல இன்னைக்கு நம்ம சமுதாய மத்தியில புறையோடி போய் கிடக்கு. அப்ப இதையெல்லாம் தெளிவுபடுத்தக்கூடிய கடமை நமக்கு இருப்பதனால இந்த நோன்மை முறிக்கிற காரியங்களை பற்றி தெளிவான ஒரு புரிதலை நாம முதல்ல ஏற்படுத்திக்கிறோம். இந்த நோன்பை முறிக்கிற காரியம்னு நம்ம குர்ஆன் ஹதீஸில தேடி தேடி பார்த்தோம்னா, மூன்றே மூன்று காரியங்கள் தான் நோன்பை முறிக்கக்கூடியதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது, வேண்டுமென்றே உண்ணுவது, வேண்டுமென்றே நினைவிருக்க சாப்பிடுவது, வேண்டுமென்றே தண்ணியை குடிக்கிறது சாப்பிடுவது குடிப்பது, அதே போல தாம்பத்திய வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையில ஈடுபடுவது. இந்த மாதிரியாக இந்த மூன்று விடயங்களை தவிர வேறு எந்த ஒரு காரியமும் நோன்பை முறிக்காது. முள்ளு குத்திருச்சு, காலில் ரத்தம் வந்துருச்சு, அடிபட்டுருச்சு, இப்படி பல எச்சியை முடிக்கிட்டேன், இந்த மாதிரியான எந்த தலைக்கு குளிச்சுட்டேன், இப்படி எதுவுமே நோன்மை முறிக்கிற காரியம் இந்த மூணு தான். வேணும்னே சாப்பிட்றது, குடிக்கிறது, உடல் உறவு வச்சுக்கிறது, தாம்பத்திய வாழ்க்கையை ஈடுபடுறது, இதுதான் நோன்மை முறிக்கிற காரியங்கள். இதை பொறுத்த வரைக்கும் இப்ப இந்த நோன்மை முறிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா, இப்படி ஒருத்தர் வேணும்னே தண்ணியை குடிச்சிட்டாரு, இல்லை நோன்பு வச்சுக்கிட்டே நோன்பு தெரிஞ்சுக்கிட்டே சாப்பிட்டுட்டாரு, இல்ல நோன்பு வச்ச நிலையிலேயே போய் மனைவியோட சேர்ந்துட்டாரு, இப்படி ஒருத்தர் வந்து நினைவிருக்க செஞ்சிட்டாருன்னு சொன்னா இவருக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, சஹீஹ் புகாரியினுடைய 1936-37, அதே மாதிரி 2600-5368 இந்த ஹதீஸ்கள் எல்லாம் இந்த நோன்பை முறித்தவருக்கு என்ன பரிகாரம் அப்படிங்கிறத ரசூலுல்லா சொல்றாங்க. ஒருத்தர் வந்து அல்லாஹ்வோட தூதரே, நான் நாசமாயிட்டேன், நான் நோன்பு வச்சுக்கிட்டு மனைவியோடு சேர்ந்துட்டேன், ஏன்னா எனக்கு வந்து பெரிய அழிவு தான், நாசம் தான்னு சொல்லி புலம்புறாரு. அப்ப ரசூல்லா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒரு அடிமையை விடுதலை செய்யுங்கிறாரு. அதாவது நோன்பை முறிச்சிட்டோம்னா அதுக்கு பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அடிமையை விடுதலை செய்யறது. அவர் சொல்றாரு, என்னட்டு அடிமையெல்லாம் கிடையாது அப்படின்ட்டார். நம்மளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறோம். நம்முடைய வாழக்கூடிய இந்த காலகட்டத்துல அடிமைகள் என்கிற அந்த ஒரு சாப்டரே கிடையாது. ஏன்னா அந்த அடிமையை உரிமை எடுக்கிறது, விடுதலை செய்யறதுலாம் ஒரு ரசூல்லா காலத்திலேயே ஒழிக்கப்பட்டு விட்டது. இன்னைக்கு அடிமைன்னு யாரையும் பார்க்க முடியாது. அப்ப இந்த அடிமையை விடுதலை செய்யற மேட்டுங்கிறது நமக்கிட்ட இப்போதைக்கு அந்த ஆப்ஷனே இல்லை. அப்ப அடுத்து அடிமை இல்லைன்னு சொன்ன அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, தொடர்ச்சியாக 2 மாதம் நோன்பு வைக்க, கண்டினியூவா 2 மாசங்கள், 60 நாள் தொடர்ச்சியா நோன்பு வைக்கணும் அப்படிங்கிறாரு. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, என்ன கம்பிட்டு அந்த லோக்கெல்லாம் உடம்புல சக்தி இல்லையே, தொடர்ச்சியா 2 மாசம் நோன்பு வச்சனா என்னத்துக்கு ஆகுறது அப்படின்னு அவரும் பலகீனமா நிலையில இருப்பார் உங்களுக்கு, அதை ரசூலுல்லாட்ட சொல்றாங்க. அப்ப அப்படி உங்களுக்கு தொடர்ச்சியா தொடர் நோன்பு வைக்க முடியாட்டி சொன்னா, 60 ஏழைகளுக்கு உணவளிங்க அப்படிங்கிறாரு. அப்ப இந்த மூன்று விஷயங்கள் தான் ஒரு நோன்பை நாம முறிச்சிட்டோம்னு சொன்னா அதற்கு பரிகாரம் என்ன, ஒரு நோம்புக்கு தான். 10 நோம்பு விட்டீங்கன்னா இதே மாதிரி 10 தடவை செய்யணும், புரியுதா? ஒரு நோம்பை நீங்க விட்டுட்டீங்க, ஒரு நோன்பை முறிச்சு விட்டீங்க, நோன்பை முறிச்சிட்டீங்கன்னு சொன்னா அதுக்கு நீங்க வந்த முறித்த நோன்புக்காக நீங்க செய்யக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அடிமையை விடுதலை செய்யறது. அதுக்கு இன்னைக்கு ஆப்ஷன் கிடையாது. அதுக்கு இயலாட்டுதான் என்ன பண்ணணும், தொடர்ச்சியா 60 நாள் நோன்பு வைக்கணும். அப்ப தொடர்ச்சியா 60 நாள் நோன்பு வைக்கிறது உங்களுக்கு முடியாட்டிட்டு போச்சுன்னா, அடுத்து என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, 60 ஏழைக்கு உணவளிக்கணும். 60 ஏழைக்கு உணவுனா நீங்க சாதாரணமா சாப்பிடக்கூடிய, ஒரு நாளைக்கு நீங்க 3 வேளை சாப்பிடுறீங்க, அந்த மாதிரி 3 வேளை சாப்பாடு 60 ஏழைகளுக்கு வழங்கணும். அப்ப இப்படி நீங்க உணவளிக்கக்கூடியவங்க அந்த வேலையை செய்யணும். இது தாண்டி வேற பரிகாரம் இல்லை. அப்ப ஒரு நோன்பை முறிச்சிட்டீங்கன்னு சொன்னாதான் இது வந்து பரிகாரம். நோன்பை விடுறத பத்தி நம்ம பேசல. ஒருத்தர் நோன்பு சலுகையில வர்றதுல முன்னாடி பேசியிருப்போம், அதாவது இந்த பயணிகள், நோயாளிகள், இது மாதிரி சில சலுகைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு இது கணக்கு கிடையாது. நோன்பு வச்சுக்கிட்டு
நோன்பு இருக்கக்கூடிய நிலையிலே அந்த நோன்பை முறிச்சு போறது. அப்படி முறிச்சிட்டீங்கன்னு சொன்னா இந்த பரிகாரத்தை நீங்க செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறீங்க. இது செஞ்சு ஆக வேண்டிய ஒரு விஷயம். அந்த நோன்பை நான் முறிச்சு விட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு நோன்பை மட்டும் இன்னொரு நாள் வைக்கிறேன்னா, யார் நோன்பை விரும்பி நோன்பே வைக்காம விட்டு விட்டீங்க. விட்ட நோன்பை தான் நீங்க வேற நாள்ல வச்சுக்கலாம். நோன்பை வச்சு பாதிலேயே ஒரு 2.5 மணிக்கு முறிச்சு விட்டீங்க, ஒரு 3 மணிக்கு வேணுமே தண்ணியை குடிச்சு நோன்பை முறிச்சிட்டீங்க. இப்படி வேணும்னே நீங்க நோன்பை முறிக்கிறதுக்கு அந்த முறிச்ச நோன்பை இன்னொரு நாள் வச்சுக்கிறேன்னு நீங்க அப்படி எடுக்கக்கூடாது. அந்த முறிச்ச நோன்புக்கு என்ன பண்ணணும், பரிகாரமா அடிமை விடுதலை செய்யறது. அதுக்கு ஏதாட்டி சொன்னா ஒரு 60 நோன்புகள் 2 மாசம் தொடர்ச்சியா நோன்பு வைக்கணும். அதுக்கு ஏழைன்னு சொன்னா 60 ஏழைகளுக்கு உணவளிக்கணும். இதுதான் சொல்லப்பட்டிருக்கிற பரிகாரம். இதே விஷயத்துல நீங்க வந்து மறதியா செஞ்சு விட்டீங்க. இப்ப நம்ம சொன்ன இந்த விஷயத்தையே இந்த நோன்பை முறிக்கிற காரியம் இருக்குல்ல, தண்ணி குடிக்கிறது சாப்பிடுறது இது மாதிரி விஷயத்த மறதியில செஞ்சு விட்டீங்க. நீங்க நோன்புனே மறந்து விட்டு, இது வந்து ஆரம்ப காலத்துல நம்ம எல்லாருமே சந்திக்கிற பிரச்சனை. தொடர்ச்சியா 11 மாதம் சாப்பிட்டு வந்துட்டு திடீர்னு இந்த நோன்பு ஆரம்பிச்ச உடனே இந்த முத நோன்பு 2 நோன்பு அந்த 1-2 நோன்புக்குள்ள எப்படி ஆயிருந்தா நம்ம பாட்டுக்கு வெளியே போயிட்டு வந்தோம்னா டக்குன்னு பிரிச்சு தொடர்ந்து தண்ணி எடுத்து குடிக்கிற மாதிரி நமக்கு இயல்பாவே அப்படி வந்துடும் பழக்கம். அப்ப டக்குனு ஒரு தண்ணியை குடிக்கும் போது டக்குனு ஞாபகத்துல வரும், ஆகா நோன்பு வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. சில பேருக்கு பிரிச்சு கதவை திறந்தோட ஞாபகத்துல வரும், சில பேருக்கு வந்து என்னத்தையா ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்து ஒரு 2 வாய் அள்ளி போடுறோம் ஞாபகத்துல வரும். இந்த மாதிரி எல்லாம் மறதியா நீங்க செஞ்சிட்டீங்கன்னு சொன்னா உங்க மீது குற்றமே கிடையாது. நீங்க மறந்து விட்டு நோன்பு வச்சதே நினைவுல இல்லாம தண்ணியை குடிச்சு முடிய சாப்பிட்டு முட்டிய, இதனால உங்களுக்கு எந்த குற்றம் இல்லை. நீங்க நோன்பு அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்ப இத ரசூல்ல எப்படி சொல்றாங்கன்னா, புகாரில வரக்கூடிய 1933 6669 இந்த நம்பர்ல இந்த ஹதீஸ் இருக்குது. அப்ப ரசூல்ல சொல்றாங்க, இதா நசிய கலவ ஷரீப, யார் வந்து மறதியாக சாப்பிட்டு விட்டாரோ தண்ணி குடிச்சு குடித்து பானத்தை அறிந்து விட்டாரோ, பல் யுத்தீம சாமவு, அவர் வந்து நோன்பை முழுமைப்படுத்திக்கிறோம். ஏன்னா அல்லாதான் அவருக்கு உண்டவு பதவும் கொடுத்திருக்கிறார். அப்ப இது அல்லாவிடத்துல இருந்து வந்து ஒரு அருள் அப்படிங்கிறாங்க சொல்லலாம். யார் வந்து மறதியா மறந்து விட்டு நோம்புங்கிறதே மறந்து விட்டு சாப்பிட்டு விட்டிய, நோம்புங்கிறத ஞாபகத்துல இல்லாம தண்ணி குடிச்சு விட்டியன்னு சொன்னா அது நினைவுல வந்தோட பாட்டிக்கிறோம், நல்லா சாப்பிட்டு இருக்கிறீ, கொஞ்சம் சோறு பாதி சோறு சாப்பிட்டு விட்டீங்க, டக்குனு யாவது அம்மாடி நோம்பு வச்சிருக்கோமே அப்படின்னு அதோட நிப்பாட்டிக்கிடும். அதுவரே சாப்பிட்டது அல்லாதான் உங்களை சாப்பிட வச்சான். தண்ணியை குடிச்சுக்கிட்டு இருக்கிறீ, அப்புறம் பாதி பாட்டில் தண்ணியை குடிச்சிட்டிய, குடிச்சோட டக்குனு யாவது வருது அம்மாடி இன்னைக்கு நோம்பு வச்சிருக்கோமே அப்படின்னு அதோட நிப்பாட்டிக்கிறீங்க. அப்ப அந்த அதுக்கு முன்னாடி நீங்க குடிச்சிட்டீங்க தண்ணி, அது வந்து அல்லாதான் உங்களுக்கு தண்ணீர் போட்டி இருக்கிறான்னு சொல்லி நீங்க அப்படியே நோம்ப கண்டினியூ பண்ணிக்கிறான். நீங்க நோம்ப முறிச்ச குற்றவாளி ஆக மாட்டீங்க. எப்ப இந்த குற்றம் வரும்னு பாத்தீங்கன்னா, நினைவு இருக்க வேணுக்குமே ஞாபகம் நல்ல ஞாபகத்துல நோன்பு தான் வச்சிருக்கிறோம், பசி தாகம்ல வச்சு முறிச்சிருவோம் அன்னைக்கு சாப்பிட்டுருவோம்னு சொல்லிட்டு அப்படி நீங்க சாப்பிடுறீங்க. இல்ல நோன்பு வச்சுக்கிட்டு அது நினைவுல இருக்கும் போதே தண்ணியை குடிக்கிறீங்க. இப்படி நோன்ப முறிச்சிட்டீங்கன்னு சொன்னா இப்ப நம்ம சொன்ன அந்த பரிகாரங்கள், அதாவது அடிமை விடுதலை செய்யறது, ஏழைக்கு உணவளிக்கிறது, இல்ல 2 மாசம் தொடர்ச்சியா நோன்பு வைக்கிறது, இந்த மாதிரியான பரிகாரத்தை செய்ய வேண்டியிருக்கும். இதை தாண்டி வேற எந்த ஒரு காரியமும் நோன்பை முறிக்காது. முள்ளு குத்திருச்சு, எச்சிய முழுக்கிட்டேன், தலைக்கு குளிச்சுட்டேன், காதுக்குள்ள தட்டி போயிருச்சு, மூக்குக்குள்ள தட்டி போயிருச்சு, இதெல்லாம் நோன்பை முறிக்கிற காரியம் கிடையாது. இப்ப நம்ம சொன்னதுதான் நோன்பை முறிக்கக்கூடிய 3 விஷயத்தை தாண்டி வேற ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சு கொள்ளணும். இந்த நோன்பு சம்பந்தமாக தெளிவான புரிதலோடு நோன்பை நோக்கக்கூடிய மக்களாக ஓல ரகமான அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாசிருந்தவனாகிய ரபுல் ஆலமீன். لم يكن الذين كفروا من أهل الكتاب والمشركين منفكين حتى تأتيهم البينة رسول